நண்பர்களே, குட் மார்னிங், ஹாவ் ஏ நைஸ் டே. ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது, இந்த கேரண்டி சேல்ஸுடையது. நேற்று முறைப்படி மீட்டிங் நடந்தது, அதில் பாஸ்கர் சார் சொன்னாங்க, அது அந்த லாபத்தை நம்ம ஜீர்ணிக்க முடியல, நம்ம யோசிக்க வச்சிட்டோம். மீண்டும் நான் நைட்டு பேசி கிளியர் பண்ணி ஒரு ஸ்லைடு ரெடி பண்ணி கொடுங்க சொல்லி, இப்போ நான் ரெடி பண்ணி உங்கள் முன்னால் இப்போ நான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். இந்த பாஸ்கர் சார் பார்த்திங்கன்னா, அதாவது கேரண்டி சேல்ஸில் நுழைகிறதுக்கு $270, அதாவது 22,000 ரூபா கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு அட்வர்ட் வாங்கி, அது இல்லாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்டில் அந்த சைடு இருக்கணும், அந்த சைடோட லிங்க் பார்த்திங்கன்னா 5 பில்லியன் சேல்ஸில் அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் உலக லெவலில் ரீச் ஆகணும், அந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி இருக்கணும், அதே மாதிரி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற ரேசர் பே அந்த பேமெண்ட் கேட்வே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த அட்வர்ட்டில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, நம்ம வந்து அட்வர்ட்டில் போய் நம்ம நேரடியாக வாங்கி நம்ம பண்ணலாம். பட்டு பாஸ்கர் சார் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லை, எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லி, இதுடைய பிளாட்ஃபார்ம், இதுடைய இந்த பிஸ்னஸ் உடைய ஒரு குரோத்து தெரியாததுனால மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்க லாபத்தை கொடுக்கணும் சொல்லி அவங்க லியோ 24/07.com என்ற அந்த பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ட்ரஸ்ட் வாயிலாக இயங்கப்படக்கூடிய ஒரு கம்பெனி சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா, பை அட்வர்ட் இன் மல்டிபல் ஆஃப் 0.1, அதாவது 10 வந்து ஒரு அட்வர்ட் 22,000 ரூபா, அதில் பார்த்திங்கன்னா 1% பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,400 ரூபா சொல்லியிருக்காங்க, அதாவது 14,000 ரூபா ஒரு அட்வர்ட்டுக்கு. காரணம் என்னென்னா, இது நேரடியாக வாங்கும்போது 22,000 ரூபா, பட்டு 8 அட்வர்ட் சேர்த்து வாங்கும்போது $170 தான் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபா காஸ்ட் ஆகுது. அப்போ பாஸ்கர் சார் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 1.5 லட்சம் டீமில் இவங்க என்ன கணக்கு பண்ணாங்கன்னா, ஏன் மக்களுக்கு தனித்தனியாக அவங்க பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரே கம்பெனியை ஆரம்பித்து 5 பில்லியன் சேல்ஸில் டைப் பண்ணி இவங்களுக்கு ஏன் லாபத்தை கொடுக்கக்கூடாது சொல்லி 8 பேருக்கு ஒரு குழுவாக நியமித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 8 அட்வர்ட் சேர்ந்து ஒரே நேரத்தில் வாங்கும்போது 50% உங்களுக்கு குறையுது. அதாவது $270 $170 வந்துடுது. அப்போ அதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 14,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த 14,000 ரூபாவும் பார்த்திங்கன்னா சிலர் அவங்க வாங்குறதுக்கு கஷ்டமாக இருப்பதால் அந்த 14,000 ரூபாய்க்கு 10 நபராக ஒரு குழுவாக கொண்டு வாங்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஒரு அட்வர்ட்டுக்கு 14,000 ரூபா சொல்லி சொன்னால், அப்போ ஒரு குழுவில் 10 பேர் சொல்லி சொன்னால், அந்த 14,000 ரூபா இப்படியே 10 பிரியும். பிரியும் போது 1,400 ரூபா, 0.1 அட்வர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,400 ரூபா. இந்த 1,400 ரூபா நம்ம வந்து எத்தனை 1,400 ரூபா வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 1 வாங்கலாம், 2 வாங்கலாம், 3 வாங்கலாம், 5 வாங்கலாம், 10 வாங்கலாம். கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, 5 பில்லியன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பாஸ்கர் சாருக்கும் உங்களுக்கு தான் அக்ரிமெண்ட், அவன் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ நான் கேட்டேன், சார் இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும், கம்பெனியுடைய பிளான் தான், பட் நான் வந்து பல்காக வாங்கும்போது சீப்பாக வந்து அந்த சீப்பாக வந்து நான் என்ன டிவைட் பண்ணி நான் ஷேர் பண்ணி நான் கொடுக்குறேன், எனக்கு வர்றதுனாவும் 5 பில்லியன்ஸ்லேருந்து தான், ஆனால் நான் செக் பண்ணி கொடுக்குறேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியுடைய பேர் ஒரு சைடு .com எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்குது, இது நடந்துருச்சு, இப்போ இதில் நான் வந்து கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படி லாபம் எப்படி கொடுப்பாங்க, 4 மாதத்துக்கு ஒரு தடவை தான். நீங்கள் நேரடியாக கம்பெனியில் போய் நீங்கள் வந்து ஒரு அட்வர்ட் வாங்கினா 22,000 ரூபா ப்ளஸ்ஸு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 நாளுக்கு ஒரு தடவை பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. பட் இது பார்த்திங்கன்னா இவங்க இந்த லாபத்தை 4 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லி சொல்லியிருக்காங்க. வெறும் ஒரு 1,400 ரூபா 0.1 அட்வர்ட் நீங்கள் வாங்கிக்கிங்க, உங்களுக்கு லாபத்தை சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்த டேபிள் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அட்வர்ட் இதில் பார்த்தீங்கன்னா 0.1 at 1,400 சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டியூரேஷன், இதுடைய பே அவுட்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா
நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுருக்காங்க, கம்பெனியில் 24 ஒரு தடவை, பட் இவங்க 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? நல்லா கவனமாக கேளுங்க. 4 மாதம் என்பது ஒரு குவார்ட்டர், 3 குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 12 மாதம். இப்போ முதல் 4வது மாதம் உங்களுக்கு 155,000 டாலர் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இதில் INR கணக்கு பண்ணாக்கா 1,24,000,000, 1,24,00,000 ரூபாய் உங்களுக்கு லாபம். இதில் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, அதாவது 34% நான் எடுத்துக்குவேன், மீதி 66% தான் உங்களுக்கு லாபம் சொல்லி சொல்லுது கம்பெனி. அதே தான் பாஸ்கர் சார் சொல்லியிருக்காங்க. அப்போது யோசிச்சு பாருங்கள், அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 1,02,300 டாலர் உங்களுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அது 1,02,300 டாலர் வந்து நீங்கள் INR கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வருது? 4 மாதத்துக்கு ஒரு தடவை 81,84,000 ரூபாய் வருது உங்களுக்கு, ஓகேங்களா? அப்போது 4 மாதத்துக்கு ஒரு தடவை இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,00,000 ரூபாய் கொடுக்குறேன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹலோ, 818,400 ரூபாய் 4 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ நீங்கள் போடுற முதலீடு எவ்வளோ? வெறும் 1,400 ரூபாய் தான். இது வந்து யோகிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது, நம்ப முடியாது தான், ஆனால் இதுதான் உண்மை சொல்லி அடித்து இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போது 818,400 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வருது. அப்போ மாதத்துக்கு எவ்வளோங்க ஆச்சு? 2,05,000 ரூபாய் வருது உங்களுக்கு கனெக்ட் பண்ணாக்கா. எவ்வளோ முதலீடு? வெறும் 1,400 ரூபாய் தான். அப்போது வருஷத்துக்கு 24,55,200 ரூபாய். நீங்கள் என்ன செய்யணும் சொல்லி சொன்னால், நீங்கள் 10 பேர் குழுவில் ஒரு 14,000 ரூபாய் நீங்கள் வந்து போட்டு அவங்க பேர், மொபைல் நம்பர், அட்ரஸோட சாருக்கு கூகுள் பேயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க, 10 அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இதே தான். அப்போ நான் சொன்னேன், சார் நிறைய பேர் எதிரில் வந்து கேஷ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே, கண்டிப்பாக வர சொல்லுங்கள். பெங்களூரில் தான் இருக்கேன், எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, நேரடியாக வரட்டும், வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு ஸ்லிப் அந்த அக்ரிமெண்ட் வாங்கிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி சொன்னாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே, முதல் 4 மாதத்துக்கு 8,00,000, 2வது 4 மாதத்துக்கு 8,00,000, 3வது 4 மாதத்துக்கு 8,00,000, ஆக மொத்தம் 24,55,200 ரூபாய் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியம் சொல்லி சொன்னால், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்ட் வாங்கும்போது கம்பெனியில் 270 டாலர் சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு 8 வாங்கும்போது இல்லை 16 வாங்கும்போது 50 வாங்கும்போது ரொம்ப குறைவாக போகும். அப்போது அதை வச்சு இவங்க மேனேஜ் பண்ணி மக்கள்கிட்ட அமௌண்ட் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் அட்வர்ட்டில் போட்டு எடுத்து இந்த லாபத்தை பிரித்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கிட்டந்து காசு வாங்கணும் சொல்லி எண்ணங்கள் கிடையாது, கொடுக்கணும் சொல்லி எண்ணங்கள் இருக்குது. ஆக இது பற்றி தான் இன்றைக்கி விரிவாக 9:00 ஜூம் மீட்டிங்கில் பேச போகிறாங்க. இதுதான், இது நான் குரூப்பில் அனுப்புவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைடில் யூடியூப் சேனலில் AMG பிஸ்னஸ் சொல்யூஷன் சேனலில் பார்த்திங்கன்னா நான் அப்லோடு பண்ணுவேன் இந்த பிளானை, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் லியோ 2407 கம்பெனிக்கு சொல்லியிருக்காங்க. அக்ரிமெண்ட்டு உங்கள் பேரில் வந்துடும். யார் 1,400 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எத்தனை ஷேர் எடுக்கிறீங்களோ, அட்வர்ட்டு 0.1 ஷேர் வந்து 1,400 ரூபாய். நீங்கள் ஒரே பேரில் 10 ஷேர் எடுக்கலாம், இல்லை உங்கள் குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஷேர் சொல்லி எடுக்கலாம். ஆனால் ஒரு ஷேருக்கு 1,400 ரூபாய்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஷேர் சொல்லி சொல்லியிருக்காங்க.
குவார்டர்லி ப்ராஃபிட் ஷேர் வயா டிடி, அதாவது உங்களுக்கு டிடி அனுப்பப்படும், உங்களுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் செக் அனுப்பப்படும், நீங்கள் வந்து பேங்கில் போட்டு கேஷ் ஆக்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்வர்ட் வில் பி ஆட்டோ ரினியூட் எவ்ரி இயர் ஃப்ரம் த தேர்ட் குவார்டர் ப்ராஃபிட் ஷேர் அண்ட் பேலன்ஸ் டு பி த ஹேண்டட் ஓவர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க ஒரு வருஷத்துக்கு இந்த அக்ரிமெண்ட்டு, ஆனால் அடுத்த வருஷத்துக்காக மூணாவது தவணையிலிருந்து மீண்டும் 1400 ரூபா நம்ம எடுத்து உங்கள் ஐடி அப்கிரேட் பண்ணி மீதி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 4 மாதத்துக்கு ஒரு தடவை 818400 ரூபா இல்லையா, அந்த மாதிரி முதல் 4வது மாதம் கொடுத்துருவாங்க, அது 8வது மாதம் கொடுத்துருவாங்க, 12வது மாதம் உங்களுக்கு ஒரு நபருக்கு 1400 ரூபா பிடிச்சிட்டு 814000 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக நண்பர்களே, இதுதான் பிளானு, இதில் மாற்றங்கள் எதுவும் இல்லை சொல்லி சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் இந்த டேபிளை பாருங்கள், நம்ம கேட்கும்போது நம்ம பார்க்கும்போது தலை சுற்றுது, இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை கொண்டு ஜூம் மீட்டிங்கில் தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு ஹிந்தியில், ஒரு நாள் ஹிந்தியில், ஒரு நாள் இங்கிலீஷில், ஒரு நாள் தெலுங்கில் மாறி மாறி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, இது பயன்படுத்திக்கிறோம். நாம் நம்ம டீமில் சொல்லி நிறைய பேர் கேஷ் அனுப்பிச்சிருக்காங்க, 10 பேர் குரூப்பாக அவங்க லிஸ்ட்டோட பாஸ்கர் சாரோட கூகுள் பேக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். நீங்களும் இதை நம்ப முடியாது தான், ஆனால் நம்பி வாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணம் நம்பிக்கை இல்லைன்னா நேரடியாக வாங்க, ஆஃபீஸை பாருங்கள், எங்கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கொடுங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக நண்பர்களே, நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இன்றைக்கி 9 மணிக்கு இதை பற்றி விரிவாக ஒன்று பேச உள்ளார். அதிகமான நபர்களுக்கு உங்கள் டவுன்லைனுக்கு இந்த ஆடியோ அனுப்புங்க, இந்த ஸ்லைடு அனுப்புங்க, அனுப்பிச்சு அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்களுக்கு மீட்டிங்கில் வந்து கலந்துக்க சொல்லுங்கள். யாரெல்லாம் விருப்பப்படுறீர்களோ அவங்க எல்லாம் இந்த 5 பில்லியன் ஷேர்ஸுடைய வியாபாரத்தில் நேரடியாக பாஸ்கர் சாரோட கூட்டு வைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.